Taste the daily. அதுவே நாம பண்டியன் சார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்கு வானிலை ஆய்வு மையம். இந்த சூழலில் ரெண்டு விஷயத்தை கவனிக்க முடியும் சார். ஒன்று, இந்த மழை குறித்த ஆய்வுக் கூட்டங்களிலெல்லாம் உதயநிதி அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுறார். ரெண்டாவதாக, இந்த அரசினுடைய பெரும்பகுதி கவனம் சென்னையின் மேலே மட்டுமே தான் இருக்குது. இதை பார்க்கும் பொழுது வானிலை ஆய்வு மையம் கொடுத்த இந்த எச்சரிக்கையை இந்த அரசு எச்சரிக்கை உணர்வோடு எதிர்கொள்கிறதாங்கிற கேள்வி வந்திருக்கு. உண்மையிலேயே இந்த அரசு எச்சரிக்கை உணர்வோடு கையாளுதா சார்? எச்சரிக்கை உணர்வு இதில் இல்லை. நீங்கள் சொன்ன அந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். உதயநிதியை முன்னிறுத்துகிற மலை அரசியல் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இந்த மலையை வந்து மக்களை பாதுகாப்பதற்கான வாய்ப்பாக அவர்கள் பார்க்கவில்லை, முன்னெடுக்கவில்லைங்கிறது. உதயநிதியை பிரதானப்படுத்திவிட்டு நடவடிக்கைகள் என்ன, மக்கள் எந்தவாறு இந்த மழையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும், எங்கெங்கெல்லாம் நிவாரண முகாம்கள் அமைக்கிறோம், அதை நீங்கள் பெரிய அளவில் கொண்டு வரணும். அப்போ அந்த கமிட்டி, அந்த குழு மிகவும் பரவலாக அவர்கள் அங்கே இருக்கிறவர்கள் அறியப்படணும். நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் வருவாரா மழை காலத்தில்? அவர் வரமாட்டார். மழை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டீச்சரை கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தில் பிடிச்சி எக்குன்னு எக்குனாங்க பாருங்கள். தொடாதம்மா, பக்கத்தில் வராதம்மான்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர் எதுக்கு நீங்கள் பிரதானப்படுத்துகிறீங்க? அதிகாரிகளை முன்னிறுத்தி அந்த பேரிடர் குழுவை இதற்குள் நீங்கள் வந்து எவ்வளோ செயல் அதாவது அவங்களுடைய திட்டங்கள், பாதுகாப்பு பணிகள் எப்படி இருக்குது, இங்கே சென்டர் இங்கே இதெல்லாம் சொல்லணும். அந்த மாதிரியான செய்திகள் இல்லை. நீங்கள் ஆலோசனை கொடுக்கறத காமிக்கிறீங்களே, என்ன ஆலோசனைன்னு வெளியே வருதா? அந்த அதாவது ஒரு செய்தியை எந்த அளவுக்கு தீர்க்கமாக நம்ம கொண்டு போகிறோங்கிறதெல்லாம் நீங்கள் எவ்வளோ முனைப்பு அதில் எடுத்திருக்கீங்க, நோக்கம் என்னன்னு தெரியும். ஒரு உதாரணத்திற்கு, வருவாய்த்துறை அமைச்சர்லேருந்து சுகாதாரத்துறை அமைச்சர், இந்த களத்தில் நிற்கக்கூடிய இந்த அமைச்சர்கள் அங்கே இல்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக நமக்கு அந்த இதில் பார்க்க முடியுது. நீங்கள் அப்படி கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கடந்த ஆட்சி காலத்தில் போங்க, அங்கே வருவாய்த்துறையிலேருந்து சுகாதாரத்துறை அமைச்சர்கள் கொடுத்து, சார் இங்கே இந்த மாதிரி இருக்குது, மக்கள் இப்படி இருக்கணும், இங்கே போங்க, இங்கே வந்து இந்த அமைப்புகள் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் இந்த பகுதியில். பொதுவாகவே ஒரு வானிலை எச்சரிக்கை ஒன்று வருதுன்னு சொன்னாலே, நீங்கள் சொன்ன மாதிரி சுகாதாரத்துறை, உள்ளாட்சித்துறை, மின்சாரத்துறை, இவங்க எல்லாருமே ஒன்று கூடி தான் வெளியே தெரியணும் செய்வாங்க. அது போல் இந்த ஆட்சியில் குறிப்பாக நம்ம பார்க்கணும், பேரிடர் மேலாண்மை துறைன்னு ஒரு துறை இருக்குது, அந்த அமைச்சர் வெளியில் வரல இன்னும். இவர்கள் எல்லாம் ஓரங்கட்டி விட்டு உதயநிதி அவர்களை முன்னிலைப்படுத்துகிறாங்கன்னா, இந்த அரசு மக்களுக்கு எதை சொல்ல வர்றாங்க? எதை சொல்ல வர்றாங்கன்னா, எங்கள் கட்சி, எங்கள் உதயநிதி ஸ்டாலின் தான் எல்லாம் பண்ணுறார் இப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லணுங்கிறத அவங்களோட எண்ணம். அதான் அந்த அரசியல். இன்னும் சென்னை மட்டுமே அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்கன்னா, துணை முதலமைச்சர் இங்கே இருக்கார், அவங்க அத்தை கனிமொழியும் இங்கே சென்னையில் தான் இருக்காங்க, அவங்க மாமா தயாநிதி மாறன்லாம் அங்கே இருக்கார், அவர் ஒட்டுமொத்த குடும்பம் சென்னையில் இருக்குது. அதனால் ஒருவேளை சென்னை அவங்க கவனம் செலுத்துகிறாங்களாங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவங்களுடைய அதிகார மையம் அவங்களோட பவர் சென்டர் மட்டும் பாதுகாக்கிறதா? இப்போ மதுரை, திருச்சி, கோவை இதெல்லாம் வந்து நகரங்கள் இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் அதாவது காட்சி ஊடகங்கள் பெருவம்பாரியாக சென்னையில் இருக்கிறதுனால சென்னையினுடைய இதை உடனே டிஸ்பிளே பண்ணுறீங்க. அங்கே வந்து பாதிக்கப்பட்டு இன்னும் கவனம் பெறாத பகுதிகள் எவ்வளோ இருக்குது? அந்த இடங்களுக்கெல்லாம் செய்தி, அந்த செய்தி வெளியே வந்துடக்கூடாது. சென்னையில் மீட்டிங் போட்டிருக்கோம், சென்னையில் நடவடிக்கை எடுக்கிறோம், சென்னையில் மழை பெய்யட்டும் சார், இங்கே மழை பெஞ்ச உடனே நடவடிக்கை எடுங்க, மழை பெஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ வருவீங்களான்னு பார்ப்போம். ஏன்னா கடந்த முறை சுகாதாரத்துறை அமைச்சர் 20 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் 10 நிமிஷத்தில் ஓடிடும், 95% சும்மா அந்த திட்டப்பணிகள், கால்வாய்கள் எல்லாம் சரி பண்ணிட்டோம், மழை பெஞ்சு அடுத்து 2 நாளைக்கு யாரையுமே காணும் சார். இந்த 20% உடனே பெறும்னு சொன்ன அமைச்சரை காணும், மேயரை காணும், யாரையுமே காணும். அப்போ அதற்கு முன்னாடி சீன் போடுவாங்க, மழை ஒருவேளை குறைஞ்சிருச்சுன்னா நாங்கள் தான் நடவடிக்கை எடுத்தோம், பார்த்தீங்களா, நாங்கள் சென்னையை காப்பாற்றிட்டோம், அது பண்ணிட்டோம். மழை பெஞ்சிருச்சுன்னா இது வந்து இயற்கை சீற்றம், மழை, கனமழை, அதி கனமழை, அதி தீவிர கனமழை, இப்படி டெபனேஷன் கொடுக்கறதெல்லாம் இனிமேல் நேரத்தை ஓட்டுவாங்க. இயல்பிலேயே என்ன அந்த ஒரு மக்களுக்கு அந்த மழைக்காலம், இவ்வளவு மழை எதிர்பார்க்குறோம், இதனால இன்னும் பிரச்சனைகள் மக்களுமே கூட உணர்ந்திருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் சார். ஏன்னா இன்னைக்கு மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறார். அந்த அறிக்கையில் குறிப்பிடுறார், அரசை நம்ப வேண்டாம், நீங்க வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் சொல்கிறார். சொன்னதை போலவே மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய நான்கு சக்க வாகனங்களை, காரு எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு போய் மேம்பாலங்களில் நிறுத்துகிற வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மக்கள் இந்த அரசை நம்பவில்லை, இந்த அரசின் மீதான நம்பிக்கையை அவர்கள் இழந்திருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. இது அரசினுடைய ஒரு பெரும் தோல்வி இல்லையா? இந்த நம்பிக்கையின்மைக்கு காரணம் என்ன சார்? நிச்சயமா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ அந்த மக்கள் அந்த விஷயம் செய்கிறதெல்லாம் நம்ம செய்தியாக்கப்படுது, நம்ம பார்க்குறோம்ல, மக்கள் முன்னெச்சரிக்கைக்கு தயாராகி விட்டார்கள். ஆனால் இந்த அரசு எந்திரம் படுத்து கிடக்கிறதுங்கிறது இந்த ஒரு நிகழ்வு மிக தெளிவாக அப்பட்டமாக தெரியக்கூடிய செய்தி. எதிர்கட்சி அதை முனைப்புடன் மக்கள் அருகில் போய் நிற்குங்கிறது ஒரு காரணம். இன்னொன்று,
இப்போ எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு அந்த அறிக்கை கொடுத்ததிலிருந்து நானும் பார்க்குறேன். இப்போ நாங்கள் வருகிற போது எங்கள் வீட்டுக்கு கூட நீங்கள் பிரெட்டு போன்ற பொருட்களை வாங்க போகிறோம். ஒவ்வொரு கடையிலையும் மக்கள் வந்து தெளிவாக நிற்கிறாங்க, கூட்டமாக நிற்கிறார்கள், தேவையான பொருட்களை வாங்கி விட வேண்டும். ஏன்னா இந்த எதிர்க்கட்சி தலைவனுடைய அறிக்கை எவ்வளோ காசியஸாக இருக்குது. அவரே இப்படி சொல்லியிருக்கார், அசஸ் பண்ணி சொன்னார், கடந்த காலங்களிலும் கடந்த மழை வெள்ளங்கள் ஏற்படுவதற்கு முன்பும் இதே போன்ற அறிக்கைகளை எதிர்க்கட்சி தலைவர் விட்டார். அந்த அறிக்கைகளை வந்து ஆளுகின்ற அரசு முறையாக அதை ஃபாலோ பண்ணியிருந்தாலே நாம் பெருவாரியான வெள்ள மக்களை வெள்ளங்களை அவங்களுடைய இன்னல்களை போக்கியிருக்கலாம். ஆனால் அதை செய்யவில்லை. இப்போது இன்றைக்கி இந்த போட்டு வாங்கினாதான் ஒரு செய்தி வருதே, இந்த செய்திக்கு கூட யார் காரணம்? கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுக அரசு என்ன செய்தது? மழை வெள்ளம் தேங்கக்கூடிய இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி அங்கே மீனவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய போட்டை நாங்கள் வாடகைக்கு எடுத்து சில மீனவர்கள் தன்னார்வமாக அவங்களே வந்து கொடுத்தாங்க. அவர்களை எல்லாம் அந்த பணியில் இணைத்து இப்படி கொண்டு வந்து எந்த மக்களும் உணவுக்காகவும் வேறு நீர் அத்தியாவசிய பொருட்களுக்காகவும் பாதிக்கப்படாமல் தார்த்தோங்கிறத நாம் போன்ற ஒரு ஆண்டு பேசணும். அதனுடைய அதை அப்படி இப்போ எடுத்து தான் இந்த போட்டோ எடுக்கக்கூடிய இந்த கூட வந்திருக்கு. அதைத்தான் எல்லோரும் வேடிக்கையாக சொல்லுவாங்க. காரில் ரேஸ், ரோடில் ரேஸ் விட்டாங்க, ஏரில் ரேஸ் விட்டாங்க, இப்போ நீரில் ரேஸ் ஓட போகிறாங்கன்னு இப்போ அதற்கான ஆயத்தம் ஆகிட்டாங்க. இப்போ இந்த ஆயத்த பணிகள் அனைத்தையும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அறிக்கையாக கொடுத்த பின் தான் இவர்களுக்கு புரிகிறதுனா, இவர்களுடைய என்ன ஓட்டம் என்பதை அதிகாரத்தை பிரித்து கொள்வது, யார் நம்ம வீட்டில் ரொம்ப பெருசாக இருக்கணும், யாரை ப்ரொமோட் பண்ணி, இதுதான் இருக்கு. அதுதான் இந்த மழைக்காலத்தில் கூட ப்ரொமோஷனுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆயத்தம் என்பது மக்களிடம் மட்டும்தான் இருக்கு. இல்லை, நீங்கள் இப்போ அதிமுக அரசு செய்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது சார். கஜா புயலின் போது வந்து பார்த்தீங்கன்னா மக்களை முன்கூட்டியே பாதிக்கப்படும் எங்கள் தெரிஞ்சுகிற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை முன்கூட்டியே எடுத்துக்கொண்டு போய் அவங்களை வந்து வேறு இடத்துல பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கிறது, அவங்களுக்கு உணவுப் பொருட்களை எல்லாம் தயார் நிலையில் வைத்திருக்கிறது, இது மாதிரியான செயல்களும் செய்யணும். இன்றைக்கு இந்த அரசு அது மாதிரியான முன்னெடுப்புகள் ஏதாவது எடுக்கிறாங்களா? நிச்சயமாக இல்லைன்னு தான் சொன்னோம் சார். சார், இப்போ இன்றைக்கு இந்த மழையை வந்து எதிர்கொள்வதற்கு இவர்களிடம் இருக்கின்ற உபகரணங்கள் அனைத்தும் அதிமுக வாங்கி வைத்தது. இந்த 16 சபையாக இருக்கட்டும், மரங்களை வெட்டுகின்ற கருவிகளாக இருக்கட்டும், நீர் ஒரு சில இடங்கள் இதையும் தாண்டி தேங்கி நின்றால் அதை வெளியேற்றுவதற்கான இயந்திரங்களாக இருக்கட்டும், இவை அனைத்துமே அதிமுக ஆட்சி காலத்தில் மிக நேர்த்தியாக ஒவ்வொரு ஏரியாவில் எங்கே தண்ணீர் நிற்கும் என்று, எங்கே தேவை எவ்வளவு தேவை என்று வாங்கி வைத்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மழையினுடைய பெய்யும் விதம் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ நாங்கள் வாங்கி வைத்த இந்த பொருட்களை விட எத்தனை மடங்கு ஆயத்த பொருட்கள் நீங்கள் வாங்கியிருக்க வேண்டும்? 4000 கோடிக்கு வந்து மழைநீர் வடிகால் போட்டதுக்கப்புறம் எதுக்கு சார் பொருள் வாங்கணும்? இல்லை, அது வந்து 4000 கோடி அது காமெடியாக போயிடுச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியுமே சார். அதனால் நீங்கள் அது வரைக்கும் 4000 கோடி திட்டமிடல் இருந்த வரைக்கும் அதுலேயும் அதிமுக வந்து 1200 கிலோமீட்டருக்கான பணிகளை முடித்துவிட்டு சென்றது. அதற்கு பின் தொடர்வதில் இவர்கள் செய்த குளறுபடி, வந்தவுடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா சார், 160 இன்ஜினியர்கள் கார்பரேஷனுக்குள்ளே, சென்னை கார்பரேஷனுக்குள்ளே எல்லோரும் அனுபவம் மிக்கவர்கள், அவங்க எல்லோரும் சேர்ந்து தான் திட்டமிட்டு இந்த பணிகளை மிக சிறப்பாக செஞ்சு தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள ஃபுல்லாக அப்படியே எல்லாத்தையும் மாற்றி விடுங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், அந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தை குலைச்சிட்டீங்க. நீங்கள் திருப்புகழ் கமிட்டி, அந்த கமிட்டி, இந்த என்ன ஆச்சுங்க கமிட்டி, தண்ணி கமிட்டியால் தண்ணியை வெளியேற்ற முடிஞ்சதா? ஒன்றுமில்லை சார், டி நகரில் தண்ணி தேங்கியதுக்கு என்ன காரணம், அங்கே வந்து மழைக்காலத்திற்கு முன்னாக வேலையை நிறுத்தி விட்டு அந்த நீர் வெளியேறுவதற்கான மாற்றுப்பாதையில் அதை இணைச்சிட்டு போவாங்க. அப்படி இணைக்கக்கூடாதுன்னு உங்கள் திமுக அரசு போய் பிரச்சனை பண்ணி அவங்கள தொடர விட்டு அந்த பாதை அடைப்பிற்குள்ளே தண்ணி பெருகுது, டி நகரில் ஃபுல்லாக தண்ணி வருது, உடனே ஸ்மார்ட் சிட்டி திட்டம் சரியில்லை. அப்புறம் உங்கள் தொகுதி எம்எல்ஏவே வந்து கார்பரேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதையெல்லாம் திறந்து விடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறது நாம் மிக தெளிவாக தெரிந்த செய்தி. அதனால் திமுகவினர் தங்களுடைய கமிஷனில், அப்போ இந்த விஷயத்தில் எடுத்துக்கோங்க, இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் டி நகரில் தண்ணி தேங்கியதற்கான காரணத்தை உள்ளே நம்ம ஆராயும் போது, அப்போ கமிஷன் வாங்குவது, அந்த கமிஷனை விட தண்ணீர் தேங்குவது குறித்தோ மக்களுடைய இன்னல் குறித்தோ அவர்கள் பட வேண்டிய கஷ்டம் குறித்தோ அவர்கள் சிந்திக்கவில்லை. அப்போ இந்த பம்புலாம் ரெடியாக வச்சுருக்குறோம், படகு வாங்கியிருக்கிறோம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம எடுத்துக்க கூடாதா சார்? சார், இந்த பம்பு படகு இது எல்லாமே அதிமுக வந்து மக்கள் மீது உள்ள அக்கறையில் எடுத்து வைத்திருக்கிற விஷயம் சார். இப்போ இவங்க செய்தி எப்படி இருக்கணும்னா, நாங்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை இந்த அளவுக்கு தான் முடிச்சிருக்கோம், இந்த பகுதிகளில் இணைப்புகள் கொடுக்கப்படவில்லை, இந்த கழிவு நீரோ இந்த மழை நீரோ செல்வதற்கு இந்த இடத்தில் சில தேக்கம் ஏற்படலாம், அதனால் அந்த இடத்திற்கு நாங்கள் முடிகிற ஒன்று இன்னும் இவ்வளோ மோட்டார்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம், இந்த தண்ணி எப்படி எடுத்துகிட்டு போவோம், அதனால் இந்த பகுதி மக்கள் பயப்பட வேண்டாம், வேளச்சேரியில் தண்ணி இப்போவே காரில் கொண்டு போய் விட்டுறீங்க, மேம்பாலத்தில் விட்ட ஒவ்வொரு காருக்கும் 500 ரூபா ஃபைன் போட்டிருக்கோம்,
இப்போ போய் போட்டுட்டு இருக்காங்க சார். இதில் கடந்த ஆண்டு மேம்பாலத்தில் விடுறாங்க, அதுக்கு முந்தான ஆண்டு மேம்பாலத்தில் விடுறாங்க. அப்போ மக்கள் எதையோ சொல்ல வர்றாங்கல்ல, ஐயா மழை பெஞ்சா எங்களுக்கு பயமா இருக்கு, எங்க வீட்டுல இருக்கிற வாகனம் எல்லாம் முங்கி போகுது. மக்கள் சொல்றத இந்த அரசு புரிஞ்சுக்கிறமான்ற தொடர்ந்து பேசுவாங்க. புரியவில்லை என்பதுதான் இந்த 500 ரூபாய் ஃபைன். படுறா அவங்கள போய் போட்டு ஃபைனை போடுறாரு. ஆஹா, ஃபைனுக்காக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு அந்த இடத்தை இப்போ இது வந்து யாரும் பிளான் பண்ணி பண்றதில்ல. அது இப்போ 14ஆம் தேதி மழை வரும். இன்றைக்கு மக்களை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டியதை நான் எடுத்துக்கிறேன் சார், தொடர்ந்து நம்ம பேசுவோம். அதுவே ராம பாண்டியன் சார், இப்போது இந்த அரசு குறித்த பல விமர்சனங்களை நீங்கள் முதல் கட்டத்திலே சொன்னீங்க. இப்போ இறுதியாக இந்த அரசு இன்னமும் உறங்கி கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வியை எந்த அடிப்படையில் நம்ம கேட்க வேண்டியிருக்கு? மிக சுருக்கமாக சொல்லுங்க. நிச்சயமாக மிக தெளிவாகவே சொல்லிடுவோமே. அதாவது இப்போ சென்னையில் வந்து 2100 கிலோமீட்டர் நீர் வழிப்பாதையை ஆண்டுதோறும் சுத்தம் செய்தால் தான் மழை நீர் தங்கு தடையின்றி கடலில் போய் சேரும். இது இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, 750 கிலோமீட்டர் தான் தூர் வாரிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. வாரி முடிச்சிட்டாங்களான்னு தெரியாது. அப்போ இந்த விஷயத்திலேயே எவ்வளோ பேக் தூர் வாரப்படாத கிலோமீட்டர் தான் அதிகமாக இருக்கும், மூணில் ஒரு பங்கோட ஜாஸ்தியாக இருக்கும். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் பாருங்கள். இப்போ 2020 சென்னை மாநகர் வந்து தூய்மையான நகரங்களின் பட்டியலில் 45வது இடத்துல இருக்குது. 43-44 2020 இடம், இன்றைக்கு 2023 199வது இடம். இப்போ நீர் வடிகால் தூர்வாரப்படவில்லை இவ்வளோ கிலோமீட்டர் நம்ம சொல்கிறோம். இப்போ இது மட்டும் நீர் வழித்தடம் மட்டும் தூய்மையாக இல்லை என்பது இல்லை, சிட்டியே தூய்மையற்றிருக்கிறது. அப்படின்னா எப்படி சார் நீங்கள் இந்த சிட்டியை மலையிலிருந்து இல்லை மற்ற எல்லாத்துல இருந்தும் இந்த அரசு எப்படி காப்பாற்றும்னு நம்ம நம்பலாம்? அதாவது இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 145 199வது இடத்திற்கு இந்த நகர் தள்ளப்பட்டிருக்கிறது என்றால், இந்த நகராட்சியாக இருக்கட்டும் சுகாதாரமாக இருக்கட்டும் இங்கே உள்ளக்கூடிய அனைத்து துறைகளும் இந்த நகரத்தை எந்த அளவுக்கு பாழ்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு செயல்படலை. ஆமாம், நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்றீங்க, நீங்கள் ஒரு துறையில் கேட்டீங்க. நான் ஒட்டு மொத்தமாகவே இந்த நகரம் எப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, தூய்மையான இடத்திலிருந்து எப்படி பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவங்களும் என்ன சொல்கிறாங்க, தூர் வாரிக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்க. 750 கிலோமீட்டர் தான் வாரி இருக்கோம், 2100 கிலோமீட்டர் வாரப்படணும். அப்போ தூர் வாரப்படாத ஒரு இந்த நீர் வாழ்க்காய்களை வைத்துக்கொண்டு மழை நீரை எப்படி அகற்ற முடியும்? அதுதான் இந்த ஆட்சி, இந்த அரசின் மெத்தன போக்கு, செயலற்ற தன்மை என்பதை எதிர்கட்சி தலைவர் மிக தெளிவாக தொடர்ந்து கோடிவிட்டு காட்டிட்டே இருக்காரு. இல்ல சார், இப்ப அதையெல்லாம் மறைக்கத்தான் இப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கிறோம்னு உதயநிதி அவர்களை முன்னிலைப்படுத்தி விளம்பரம் பண்றாங்களா? இப்ப நீங்க கோயம்புத்தூரில் நாங்கள் இதை இதை செய்தோம் என்று அங்குள்ள அமைச்சர் அந்த பணிகளை செஞ்சு மக்களை பாருங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க, எங்களுடைய செயல்பாடுகள்னு தானே இன்னைக்கு காமிச்சிருக்கணும். ஆனால் வரப்போகிற மழைக்கு நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க, இதுவும் தேவைதான். ஆனால் இது மட்டுமே தேவை என்கின்ற நோக்கத்தில் நீங்கள் காண்பிப்பது அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள மக்கள் அவலங்களை அவதிகளை மறைப்பதற்கான வழியாகத்தானே இருக்கு. சரி, இதுலேயும் நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்களா என்னென்ன நடவடிக்கை எடுத்துருக்கோன்னு சொல்ல மாட்டேன். திருப்பி திருப்பி உதயநிதியை காமிச்சிங்கன்னா அதுதானே எங்களுக்கு பயமாக இருக்கு. ஏன்னா உதயநிதியால் ஒன்றும் முடியாதுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஒரு செங்கலை தூக்கி காண்பித்து விட்டு ஒரு இன்னொரு செங்கலின் ஒரு சிறு துளியை கூட பெற்றுத்தர திராணி இல்லாத மனிதர்கள் அதை சொல்லி ஓட்டு கேட்டவனை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திட்டு நாங்கள் உங்களை பாதுகாத்து விடுவோம் சொன்னால் எப்படி சார் மக்கள் நம்புவாங்க? அது எவ்வளோ ஒரு யதார்த்தமான விஷயம். அது நீங்கள் சொன்ன செங்கலை வச்சே சொல்லுவோம், அந்த செங்கலுக்கு மீது ஒரே ஒரு மணல் துளியை எடுத்து வைக்க முடிஞ்சது அவங்களால. அப்போ நீங்கள் எப்படி சார் உதயநிதி வந்து சொல்லிட்டாருன்னு நாங்கள் எப்படி நம்புவோம்? இந்த அரசு எப்படி மக்களை பாதுகாக்க போகுதுங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் சார்.